தெய்வீக மகிமை பிரகாசிக்கும் வான் மண்டலங்களில் ஒரு சிறப்பு மரியாதைக்குரிய இடத்தை பிடித்தவர் ஒருவர் இருக்கின்றார். அவரே இயேசுவின் தாயான அன்னை மரியா. பரலோக அரசியாக கொண்டாடப்படுகின்றார். இது நித்திய உலகத்தின் அவரது உயர்ந்த பிரமாணிக்கம் நிறைந்த இடத்தை பிரதிபலிக்கின்றது. பரலோக அரசியாக அன்னை மரியாவின் முடிசூட்டு விழா மகன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மனு குலத்திற்கும் அன்பான மற்றும் ஆதரிக்கும் தாயாக அன்னையின் பங்கு இருக்கிறது. அன்னையின் அரச பதவி அவளின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் பக்திக்கு ஒரு சான்றுமாகும். கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு முதல் சிலுவை பாடுகள் வரை அன்னையின் பணிவான சேவைகள் மற்றும் உறுதியான அன்பின் வாழ்க்கையை வாழ்ந்தார். கடவுளின் திட்டத்திற்கு அன்னை கீழ்ப்படிந்தார். எப்போதும் இயேசுவின் வாழ்நாள் முழுவதும் அன்னை இரக்கத்துடனும் இருந்தார். விண்ணக அரசியாக அன்னை உயர்ந்த இடத்தின் அடித்தளமாக திகழ்கின்றார். அரசியாக அவரது அன்பின் பணி கடவுளின் குழந்தைகள் அரவணைக்கும் அவரது எல்லையற்ற அன்பில் பிரதிபலிக்கும். வானுலக அரசியாக அன்னையின் அன்பும் ஆசீரும் அணைக்கும் கரமும் பூமியின் எல்லா இடங்களிலும் நிறைந்து காண்கின்றது. ஒரு தாயின் மென்மையுடனும் நம்மீது அன்பு வைத்து நம் தேவைகளுக்கு இறைவனிடம் பரிந்து பேசுவதோடு அன்னையின் மகனுக்கு நெருக்கமாக நம்மை வழி நடத்துகின்றார். அன்னையின் அரச பதவி அதிகாரத்தை பற்றியது அல்ல, ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் அன்னையின் ஆழ்ந்த தாய் அன்பின் பாசத்தை பற்றியது. அன்னை மரியாளை விண்ணகத்தின் அரசியாக கொண்டாடுவதில் தாய் அன்பின் வானளாவிய மகத்துவத்தை மட்டுமல்ல அவருடைய மரியாதையையும் நாம் மதிக்கின்றோம். மற்றும் அன்பு நித்திய உலக வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்கும் போது அன்பின் தாய் நமக்கு வழிகாட்டவும் ஆதரவளிக்கவும் நம் அருகில் தயாராக இருக்கின்றார் என்பதை தாயின் அரச பதவி நமக்கு நினைவூட்டுகிறது. விண்ணக அரசியே வாழ்க.